முன்னாடி சுடிதார் போட்டு நின்னுட்டு இருக்கேன், வெட்டி மேல புடவை வச்சிருக்கேன், கட்டி வர வேண்டியதானே? இப்ப நான் எதுக்கு புடவை கட்டிக்கணும்? மாப்பிள்ளைய பார்க்க போகும்போது கண்டிப்பா புடவை கட்டினா போற நீனு. அந்த மூஞ்ச பாக்க கார்ல எல்லாம் போக முடியாது, நான் வண்டியில போய்க்கிறேன். மச்சான் பயமா இருக்குடா, ஒர்க் அவுட் ஆயிரும்ல? ஆக்சுவலி 24 வயசுல கல்யாணம் பண்ணணும்னு எந்த மடையண்டி சொன்னான்? வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. உனக்கு தான் அந்த மாப்பிள்ளை பிடிக்கலல்ல, அப்புறம் ஏன் போற? பிடிக்கலன்னா சொன்னா பத்தாதான், அந்த மூஞ்சியை நேரில் போய் பார்த்து அதுக்கப்புறம் டெசிஷன் என்னன்னு சொல்லணுமா? ஓகே அண்ணா மச்சி, பாப்போண்டா, ஆல் தி பெஸ்ட். என்ன ஓப்போ, பயமா இருக்கு, பாப்போண்டா. சரி பாத்துக்கோ, ரொம்ப ஹார்ஷாலாம் திட்டிட வேண்டாம். ஓகே பாத்துக்கோ, பை பை. இன்னைக்கு என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள், ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை மீட் பண்ண போறேன். Thanks for coming. எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரஸ்ட் இல்ல. நீங்க நேர்ல வந்து சொல்ல சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். Hey, relax, relax. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லங்க. ஓகே. வீட்ல ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால தான் நான் இங்க வந்தேன். Thank God. இப்போ அது கொஞ்சம் சரிங்களா? கிருஷ்ணா, ரைட்? நீதா அந்த நாவலை பப்ளிஷ் பண்ண ஃபோன் பண்ணிருந்தல? Yes sir. சார் ஒன் செகண்ட், நானே நிறைய பண்ணிடுறேன் உங்ககிட்ட, இஃப் யூ டோன்ட் மைண்ட். அவ்வளோ டைம் இல்லையப்பா, அதான் ஃபுல் டிராஃப்ட் கொடுத்துருக்கியே. இல்லை சார், ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது சார், அதுக்குள்ளே முடிச்சிடுறேன். சரிப்பா, சொல், என்ன மாதிரி கதை? லவ் ஸ்டோரி சார். ஹே லேடிஸ் ஃபர்ஸ்ட், ஃபஸ்ட்டு உங்கள் கதையை சொல்லுங்கள், அப்புறம் நான் என் லவ் ஸ்டோரி சொல்கிறேன். லவ் ஸ்டோரியா? என்னப்பா இது, வேற ஏதாவது சப்ஜெக்ட் புதுசாக எழுதுங்களேப்பா. சார் அதாவது இது ஒரு ரியல் லைஃப் பேஸ் பண்ண ஸ்டோரி சார். ரெண்டு ஐடி ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க, அதுலேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது சார். நீ லேட்டாக ஆயிடுச்சு, ஏன்டா மேனேஜர் பிடிச்சி திட்டுற? தானடா பண்ண, அந்த மேனேஜர் தான்டா. கொடுங்க, லேட்டாக வந்தால் மட்டும் எதுவும் சொல்ல மாட்டான். சும்மா மேனேஜர் எல்லாரும் அப்படி தான்டா இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லாதா, எப்போ பார்த்தாலும் இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணு. எனக்கு தானே தெரியும் எவ்வளோ காண்டாக்குறாங்க. டேய் அறிவில்லை, ஹார்ன் அடிச்சுட்டு வர மாட்டேன் நீ? நான் ஹார்ன் அடிச்சுட்டு தான் வந்தேன். ஆ, ஹார்ன்னா இப்படி அடிக்கணும். போ, ஓட்ட தெரியாமல் வந்துடுறாங்க காலங்கத்தில். மச்சான் இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிக்குது, கப்பை தூக்குறோம் நாங்கள். தம்பி, நீங்கள் இருக்கிற பாப்புக்கெல்லாம் கப்பை கடவுள் கூட நினச்சி பார்க்காங்களா? இந்த வாட்டி நாங்கள் தான். ஏய் தலை தோனி அடிப்பாண்டா இன்னைக்கு, தெரிகிறோம் பாடுறா நாங்கள். அவனை மொதல் பாலே குச்சி உருவி விட்டு வீட்டுக்கு அனுப்புறோம்டா மச்சான். இப்படியே பேசிட்டே இருந்தேன்னா அவனை ஓரமாக தள்ளி விட்டு போயிட்டே இருந்தோம் பார்த்துக்க. மச்சி, இவ்வளோ சிஎஸ்கே பண்ணா போல பண்ணுறான். ஏமா உனக்கு அறிவே இல்லை? நான் இண்டிகேட்டர் போட்டு தான் வந்தேன். உங்கள் அப்பா என்ன ஆட்டோ ஓட்டுறாரு, லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பிங்க. சாரி சாரியா, வந்துட்டாளுங்க. டேய் ஏறா, நீ வந்து இடிச்சால நம்மள தான் திட்டுவாங்க. மச்சான் இன்ஜின் ஆன் பண்ணு. ஏறா. அப்புறம் கிருஷ்ணா, நீ சென்செக்ஸ் பாத்தியா? டேய் இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு என்ன சென்செக்ஸ்? புதுசா ஆரம்பிச்சுட்டு ஏதாவது சீன் போடுறா. டேய் எவனோ விட்டா மச்சான். நீ என்னன்னு பாரு, இதோ வர. ஏமா நின்னுட்டு இருக்கிற வண்டியில வந்து இடிக்கிற, உனக்கெல்லாம் ஏமா லைசன்ஸ் கொடுத்தா? வண்டி வாங்கி ஒரு மாசம் தான் ஆகுது, ரெண்டு வாட்டி விட்டாங்க. சாரிங்க. சாரியா? நினைச்சேன். சாரிங்க, நான் பார்க்கல. பாஸ் பாஸ் சாரி பாஸ், தெரியாம வந்து ஒண்ணு இல்ல பாஸ், எல்போடு எல்போடுனா? சாரி பாஸ், தெரிஞ்ச பொண்ணு அதான். தேங்க் யூ பாஸ். ஹே ஸ்கூட்டி, என்ன பார்த்தே ரொம்ப நாளாச்சேன்னு பார்த்தேன். இப்பெல்லாம் பைக்லாம் இல்ல, கார் தானா ஸ்ட்ரைட் டார்கெட்டு? அது இந்த மாதிரி பெரிய பெரிய ரோட்லாம் ஓட்டாதீங்க சரியா? இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு, குட்டி குட்டி சந்து இதெல்லாம் ஓட்டி பழகுங்க, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வரலாம். ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுங்களேன். ஆக்சுவலி தப்பு இந்த வாட்டி எம்எல்ஏ இல்லைங்க.
தெரியுதுங்க, அதுக்காக எப்பாத்தாலும் மற்றவங்களையும் வந்துட்டு இருப்பாங்களா, நம்மளும் விழுவோம் வாங்க. என்னாச்சு, ஏதாவது ஃப்ராக்சரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையா, ஜஸ்ட் மிஸ். ஆக்சுவலி நான் சீரியஸாக சொல்கிறேன், அன்னைக்கு ஏன் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, அந்த கார் தான் தான் வந்துடுச்சு. சரி சரி, தெரியுது. ஆனால் இவன் சும்மா இல்லைங்க, ரொம்ப ஓவராக கலாய்ச்சான். எனக்கு செம்ம கோவம் வந்தது, ஏதோ ஹெல்ப் பண்ணானேன்னு சும்மா இருந்தேன். ஆனால் என்னைக்காவது என்கிட்ட வசமாக மாட்டிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கரெக்டாக மாட்டினான். தயவு செய்து பேசாதரா, கிளைண்ட் கால் இருக்குடா. நீ பெட்ரோல் போடுவே, பெட்ரோல் போடுவே எத்தனை வாட்டி சொன்ன, பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா. ஹலோ, இன்ஃபோ பார்க் தானே, வாங்க. இல்லங்க, நான் சும்மா ஆட்டோ வருதுன்னு பார்த்து. ரொம்ப சீன் போடாதீங்க, நான் பத்திரமா உங்களை சேர்த்துடுவேன், உட்காருங்க. யாக, உங்க ஃப்ரெண்ட் யாராவது பின்னாடி வராங்களா? ஏன் இல்ல, எனக்கு மீட்டிங் இருக்குது, அதான் கேட்டேன். இல்ல டேய், தயவு செய்து பெட்ரோல் போட்டு சரி கொன்றுவேன் போ. ஹலோ, என்ன பண்றீங்க? இல்லங்க, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டபுள்ஸ் கூட்டிட்டு போறேனா, உங்களை பத்திரமா சேர்த்துடணும். அதுக்கு எங்க போய் சேர போறணும்? மச்சா, போய் சேர்ந்து லெட்டர் போடுறா. கொஞ்சம் தெரியும். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்.
வருவோம் அறியாமல் நான் உன்னுடனே நிற்பதுவோ நான் போகும் சாலைகள் நாமாக தெரிகிறதே பயின்றது உன்னுடன் தான் என்பதுதான் காரணமோ இரு விழிகளில் பேசிய ரகசிய கவிதைகள் இதயத்தில் கசிந்ததுவோ என் மனதினில் மறுடிய அழகிய மழை துளி வேறினை சேர்ந்ததுவோ அந்த 4 மாதம் செம்ம ஜாலியாக போச்சுங்க. ஐ வாஸ் டோட்லி இன் லவ் வித் ஹிம். அவனா வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக என் பர்த்டே வந்தது. ஏதாவது பெருசாக சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நைட்டு காலே பண்ணலை. ஆஃப்டர்நூன் 3 o'clock ஆச்சு, காலே பண்ணல. செம்ம கோவம் வந்துச்சு. கரெக்டாக 4 மணிக்கு கால் பண்ணான். சரி பீச்சுக்கு வா பார்க்கலாம்னு. கோவம் இருந்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போனேன். ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட, அதனால தான் உன்னை வர சொல்லியிருந்தேன். சொல்லு. இல்லை, ஆஃபீஸில் ஆன் சைட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இஷு. ஓ, ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் ஷுவராக கிளம்பிடுவேன். இதை சொல்ல தான் கூப்பிட்டியா? ஆக்சுவலாக இது என்னோட ட்ரீம் ஐஷு. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நாளாக. அதான் போலான்னு டிசைட் பண்ணிட்டேன் ஐஷு. சூப்பர்டா, கங்க்ராட்ஸ். ஆக்சுவலி கால் வருது ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து. ஐல் ஜஸ் கோ. கங்க்ராட்ஸ் அகைன். ஐஷு, சொல்லவே மறந்துட்டேன். Happy birthday. Thanks.
அன்னைக்கு அவனோட சேர்ந்து ரொம்ப தூரம் போகலான்னு நினச்சேன். ஆனால் என்னை விட்டு ரொம்ப தூரம் போகிறேன்னு சொல்லிட்டான். அவன் கடைசியில் என்னை லவ் பண்ணானா இல்லையான்னே தெரியாமல் போயிடுச்சு. ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன். அவனோட மெமரிஸ் எங்கே போனாலும் என்னை ஹாண்ட் பண்ணிகிட்டு இருந்தது. இவ்வளோ செல்ஃபிஷான ஒருத்தனை லவ் பண்ணதுக்கு என்னை நானே வெறுத்த நாட்கள். Those were the worst days of my life. Hey Krishna, Irida. கால் பண்ணும் மெசேஜ் பண்ணும் தோணும், ஆனால் அவ்வளோ கோவம் எனக்கு. என்னை விட கரியரும் காசு அவனுக்கு முக்கியமாக போயிடுச்சு. கரியர் காசு எல்லாத்தோட சேர்ந்து லவ் முக்கியம்னு கிருஷ்ணாவுக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகலை. ஆஃபீஸில் எப்படியோ சண்டை போட்டு ரிட்டர்ன் வந்துட்டான். இப்போ என்னப்பா, வந்து அவங்க சேர போகிறாங்க, சுபம்னு முடிக்க போகிறேன். கதையில் ஒரு ட்விஸ்டே இல்லையப்பா, இப்படி இருந்தால் யார் படிப்பா சொல்லு. சார் சார், நீங்கள் அதிர்ச்சியாகக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்விஸ்ட்டு இனிமேல் தான் வரப்போகுது, வெயிட் பண்ணுங்கள். அப்படியா, சொல்லு. யூஎஸ்லேருந்து வந்தவன் நேராக அவகிட்ட போனால் செருப்பால் அடிப்பான்னு தெரியும். அதனால முதல்ல மெயின் ரூட்டை முடிச்சுலாம் நேராக அவங்க அப்பா கிட்டே வந்துடுறான். இது ஒன்றும் பெரிய ட்விஸ்ட் இல்லையே, என்னமோ அதிர்ச்சியாக போகிற ட்விஸ்ட்டுன்னு சொன்னேன். வரேன் வரேன். அவன் நேரில் பார்க்க போகிற அந்த ட்விஸ்ட்டே நீங்கள் தான் சார். நானா? அதாவது நம்ம கதையில் வர அப்பா அம்மாமா, நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா, ஐஸ்வர்யா நரசிம்மோட அப்பா நரசிம்மன், நீங்கள் தான் அது. ஆமாம் ஆமாம், இருங்க இருங்க, ஒரு 2 மினிட்ஸ் உட்காருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். மாமா நீங்கள் என்ன வெளியில் போடா நாயே அப்படின்னு சில பல பஞ்சு எல்லாருக்கெல்லாம் பேசுகிறதுக்குள்ளே உங்ககிட்ட சில பல மேட்டர்ஸ்லாம் சொல்லி முடிச்சிடுறேன் பார்த்துக்கோங்க. அதாவது மாமா, நான் தான் கிருஷ்ணா, கிருஷ்ணா வரதராஜன். நேற்று ஈவினிங் தான் யூஎஸ்லேருந்து இறங்கினா பார்த்துக்கோங்களேன். யூஎஸ்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் நேராக எப்படி ஐஷு கிட்ட மூஞ்சி கட்டுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே அப்படியே பக்கத்து ரூமுக்கு போனேன் மாமா. பார்த்தா அங்கே அண்ணியன் படம் ஓடின்னு இருக்கு. யார்? நம்ம அம்பி விக்ரம் சதாவோட அப்பா அம்மா கிட்ட லவ் லெட்டர் தரான். அப்போ தான் மாமா உணர்ந்தேன், பெரியவா சம்மதம் தானே முக்கியம், அதுதானே உசிதம். உடனே எங்கள் ஜோசியார் கால் பண்ணி சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். மிருகசிருஷம் மகம் அனுஷம் சுவாதி, இது நாளத்துலேயும் பொண்ணோட நட்சத்திரம் இருந்ததுனா ஜாதகமே பார்க்கணும்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம ஐஷு வந்து மிருகசிருஷம், நான் வந்து மகம், மொத்தமாக 7 பொருத்தம் ஓஹோன் இருக்குன்னு நம்ம சாஸ்திரிகளே சொல்லிட்டார். முக்கியமாக ரிஜு தட்டலை. மாமா நான் மாதம் 60,000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன், அடுத்த வருஷம் ஐஷுவை கூட்டின்னு ஃபாரினுக்கும் போயிடுவேன். ஸோ உங்கள் லிஸ்ட்டில் ஃபாரின் மாப்பிளையும் டிக்கு, கடைசியாக சம்பாதிக்க வேண்டியது நீங்களும் ஐஷுவும் மட்டும்தான். என்ன சொல்கிறது தம்பி? ரொம்ப நல்லா பேசுகிற. நாங்கள்லாம் அந்த காலம், இவ்வளோ ஸ்பீடு எங்களுக்கெல்லாம் ஒத்து வராது. ஆற்றுல வந்து பேசுவோம். இது போதும் மாமா, ஐஷுவை நான் டீல் பண்ணிக்கிறேன். அதுதான்ப்பா ரொம்ப கஷ்டம். எனிவே, ஆல் தி பெஸ்ட். அப்போ இந்த புக்கு? அது சும்மா மாமா, ஆஃபீஸில் தான் ரெஃப்யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கெரியர் காசுலாம் விட்டு உனக்காக வந்தால் என்ன பண்ணுவேன்? சிரிப்பால் அடிப்பேன், செம்ம கடுப்பில் இருக்கேன். அப்போ செருப்பு ரெடியாக வச்சுக்கோ. வாட்? உன் கிருஷ்ணா இஸ் ஆன் த வே. வாட்? யூ நோ ஹிம் பிஃபோர்? அஃப்கோர்ஸ். ஹே ஐஷு, ப்ளீஸ் வெயிட். சிங்கமா திட்டிடுவேன், என் கண்ணு முன்னாடி நிக்காது. நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேளு. கெட் லாஸ்ட். ஹலோ, சம்ம சொதப்பல்டா. என்னடா சம்ம காண்டல போறாவ? போறலா? எங்கடா போற? எங்க போறான்னு தெரியலடா. டேய் சாரிடா. சரி விடு, நான் பாத்துக்கறேன்.
அடிச்சிட்டு வர தெரியாது. நான் ஹார்ன் அடிச்சிட்டு தாங்க வந்தேன். ஹார்ன்ல இப்படி அடிக்கணும். நீயா? ஏய் ஐஷு ஐஷு வெயிட் பண்ணு. ஏய் சீன் போடாதீங்க. என்னோட கீ. ஒரு நிமிஷம் நான் சொல்றது மட்டும் கேளு. ஜஸ்ட் கிவ் மீ தி கீ. மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றத கேளு. ஐஷு ப்ளீஸ். அடி வாங்குவ. சாவிய கொடு. முடியாது. ஒரு வாட்டி நான் சொல்றது மட்டும் கேளு. சீனா நீ பண்ணது தப்புதான். இல்லனே சொல்லல. அன்னைக்கு அட்டில உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஆன்சைட் போற விஷயம் சொல்லான்னு தான் வந்தேன். ஆனா உன்னாங்க அப்படி பார்த்துட்டு எங்க நீ அக்செப்ட் பண்ணிட்டா உன்னை விட்டு போகாம இருந்துருவேணும்னு பயமாயிடுச்சு ஐஷு. கைண்ட் ஆஃப் செல்ஃபிஷ் தாட். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு. அன்னைக்கு கடைசியா நீ அழுததை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னால சரியா தூங்க கூட முடியலடி. சி அங்க போனவனே கிளம்பான் ட்ரை பண்ண. ஆனா விசா அது இதுன்னு இழுத்து அடிச்சிட்டாங்க. நிறைய வாட்டி கால் பண்ண மெசேஜ் பண்ண பட் எதுக்குமே ரிப்ளையே பண்ணலையே. ஏதாவது பேச ஐஷு, சும்மா நிக்காத. இறங்கிட்டு வீட்டுக்கு கூட போகாம டைரக்டா உன்னை பார்க்க தாண்டி வந்திருக்கேன். சீரியஸா பெண்ண, இந்த பேர் எனக்கு இந்த கவிதை எழுதுறது பாட்டு பாடுறதுலாம் தெரியாது. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அவ்வளவு. அதனாலதான் உங்க அப்பா கிட்ட கூட டைரக்டா போய் பேசி ஒத்துக்கு வச்சிட்டேன். என்னது அப்பா கிட்ட பேசுனியா? ஆமா. என்னால அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க முடியாது. இப்ப என்ன உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலன்னு கோவம் அவ்வளவுதானே? அதுக்காக என்ன நடு ரோட்ல நீலன் படி ப்ரப்போஸ் பண்ண சொல்றேன் என்ன? ஆமா இப்படிதாங்க. ஸ்கூல்ல கூட முட்டி போடாத என்ன நடு ரோட்ல போட விட்ட. அதுக்கப்புறமா உடனே ஒத்துக்கல. முதல்ல கோவப்பட்டா, அப்புறம் கண்ணத்திலே ஒண்ணு விட்டா, கடைசியா ஒரு வழியா சிரிச்சிட்டாங்க. என்ன ஆறு மாசத்துல இந்த ஏரியால நிறைய ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன். ஹலோ, இப்ப கூட வண்டியில அடிச்சது நீதான். நாங்கெல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க அப்பா சமாளிச்சுட்டு சரி. ஆனா எங்க வீட்டுல எல்லாமே எங்க அம்மா தான். அடி பாவி, ஒருத்தனை நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களே.